தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்திய ஆளுநர் ஆர் என் ரவி நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் தர மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். மேலும் ஆளுநர் அளித்த விளக்கங்கள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பாக நம்முடன் பேச வந்திருக்கிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இப்போ நீட் தேர்வு விளக்கு மருத்துவ படிப்புக்கான ஒரு நுழைவு தேர்வா ஒரு நீட் இருக்கு. இந்த விளக்கு இந்த தேர்வுக்கு விளக்கு அளிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நடந்தாலும் நிறைய மாணவர்கள் தங்களுடைய உயிர் நீத்தாலுமே இதற்கு ஒரு முடிவு வந்த பாடில்லை. இந்த நிலையில நேற்று கிண்டியில ஒரு கூட்டம் நடக்குது. அதுல வந்து ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதுல வந்து ஒரு மாணவியோட பெற்றோர் வந்து எழுந்து கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி நீட் விளக்குக்கு அவங்களால பெர்மிஷன் கொடுக்க முடியுமா சொல்லிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட கேட்கப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி திட்டவட்டமா நான் வந்து தரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டின் ஆளுநராக பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்திருக்கு. இந்தியா வந்து ஒரு மக்களாட்சியின் அடிப்படையில் ஒரு சட்டத்தின் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நாடு என்பதையே அவர் மறந்துவிட்டார் என்று நான் நினைக்கின்றேன். 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி இந்தியாவில் வந்து டயார்க்கி இருந்தது, இரட்டை ஆட்சி இருந்தது. அந்த இரட்டை ஆட்சி என்ற நிலையில் ஆளுநருக்கு சில அதிகாரங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சில அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இரட்டை ஆட்சியை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் இரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து பிரிட்டிஷனுடைய ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்திதான் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது. விடுதலை இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை அல்ல, விடுதலை இந்தியாவில் கூட்டாட்சி தான். ஒன்றியில் ஒரு ஆட்சியும் மாநிலத்தில் ஒரு ஆட்சியும் கூட்டாட்சி தான். ஒன்றியில் இருக்கக்கூடிய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை தான் அரசுக்கு தலைமை. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர். குடியரசுத் தலைவரார் தானே எதையும் செய்ய முடியாது. பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை கொடுக்கின்ற பரிந்துரையின்படிதான், ஆலோசனையின்படியில்தான் குடியரசுத் தலைவரால் செயல்பட முடியும். அதே போல்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலமைச்சர் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு பரிந்துரையின் பேரில்தான் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரால் செயல்பட முடியும். அது அரசாக இருந்தாலும் சட்டப்பேரவை நாடாளுமன்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படிதான் இயங்க முடியுமே தவிர சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் யாராலும் இயங்க முடியாது. ஆளுநரிடம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தமிழ்நாடு அரசு சட்டத்தை இயற்றி அனுப்பியிருக்கிறது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை ஒரு பெற்றோர் முன்வைக்கிறார். அந்த பெற்றோர் தன்னுடைய சேமிப்பை, தன் குடும்பத்தினுடைய சேமிப்பை பயிற்சி நிலையத்தில் செலவு செய்து தன் குழந்தையை கொண்டு போய் மருத்துவக் கல்லூரியில் சேர்த்த பிறகு அவர் வந்து இந்த கேள்வி எழுப்புறார், நான் செலவு செய்துட்டேன், என்னால கொஞ்சம் சேர்த்து வைக்க முடிஞ்சது, அதனால என்னால செலவு செய்ய முடிந்தது, இதுபோல் எல்லா பெற்றோரால் முடியுமா என்று ஒரு பெற்றோருடைய வேதனையில் இருந்து அவர் பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான கேள்வியை அவர் எழுப்புகிறார். ஒரு 18 உட்பட்ட ஒரு குழந்தைய நாம ஏன் வந்து இப்படி சித்திரவதை செய்யணும்னு கேட்கிறார், ஏன் வந்து இப்படி துன்புறுத்தணும். அந்த குழந்தைக்கு வயதிற்கு தகுந்த ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்து விட்டு அந்த பாடத்திட்டத்தில் அந்த குழந்தை எடுத்த மதிப்பின் அடிப்படையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடாதா என்கின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியை ஒரு பெற்றோராக அவர் வந்து எழுப்புறார். ஆனால் ஆளுநர் தன்னை ஒரு வேந்தர் என்று நினைத்துக் கொள்கிறார். பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் என்பதால் அவர் என்ன நினைச்சுக்கிறார்னா, தானே ஒரு மன்னர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்து ஆணையிட மாட்டேன் என்பதை போல் அவர் வந்து பேசுறாரு. நானா இருந்தா நிச்சயமா இதுக்கெல்லாம் நான் ஒப்புதலே கொடுக்க மாட்டேன், அது வந்து குடியரசுத் தலைவருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லுவதற்கு சட்டத்திலே உங்களுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மாநிலத்திற்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறது என்றால் அந்த உரிமையின் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இயற்றப்பட்ட சட்டம் உங்கள் வாயிலாக, உங்கள் மூலமாக அது குடியரசுத் தலைவருக்கு செல்ல வேண்டும், அதுதான் நடைமுறை. இப்பொழுது குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பரிந்துரைக்க வேண்டும். அந்த பரிந்துரையை செய்யாமல் உள்துறை அமைச்சகம் அந்த மசோதாவை இன்னும் அப்படியே நிலுவையில் வைத்திருக்கிறது. இது சட்டத்திற்கு ஒரு புறம்பான, மக்களாட்சிக்கு விரோதமான செயல். மக்களாட்சியில் மக்கள் தான் இறுதி இறையாண்மை பெற்றவர்கள் என்பதையும், மக்களாட்சியில் வாக்களிக்கக்கூடிய மக்கள்
தேர்தல் காலத்தில் தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கும் வாக்காளருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தம் தான் நாம எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு சொல்றோம், தேர்தல் அறிக்கைன்னு சொல்றோம். அப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லப்படுறது வந்து அது ஒரு பைண்டிங் டாக்குமெண்ட், அது ஒரு கவனன்ட், அது ஒரு ஒப்பந்தம் மக்களுக்கும், தேர்ந்தெடுக்கும் மக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் இடையிலானது. அந்த ஒப்பந்தத்திலே அவர் சொன்னதை, தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அவர் கொடுத்ததை நிறைவேற்றவில்லை என்றால் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தோம், நாங்கள் ஒரு மாநில சட்டப்பேரவையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், நாங்கள் தேர்ந்தெடுத்த சட்டப்பேரவை நாங்கள் விரும்பிய ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது, அதற்கு ஒப்புதல் கொடுப்பதில் ஏன் தாமதம் என்று வாக்களித்த வாக்காளராக, ஒரு குழந்தையின் தகப்பனாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுடைய பிரதிநிதியாக ஆளுநரிடம் மிகவும் பொறுப்போடு ஒருவர் கேள்வி கேட்கிறார் என்றால், பொறுப்பற்ற முறையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சியும் மதிக்காமல் ஆளுநர் சொல்லியிருக்கிற பதில் மிகவும் ஆபத்தானது, இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது, மக்களாட்சிக்கு ஆபத்தானது. இது ஒரு நியாயமற்ற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு வாக்கியமாக, ஒரு ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கிறேன். ஆளுநருடைய அந்த அறிவிப்பு என்பது, என்னை கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்ற அந்த அறிவிப்பிற்கு நான் என்கின்றது இருக்கிறது, நீங்கள் என்று எதுவுமே கிடையாது. இந்த அரசமைப்பு சட்டம் தான், அரசமைப்பு சட்டம் படிதான் நீங்கள் செயல்பட முடியும். அரசமைப்பு சட்டத்தின் படி செயல்படாமல், அதை புரிந்து கொள்ளாமல் நான் என்று பேசுவது என்பது, அது வந்து ஆணவத்தின் உச்சத்தில் இருந்து பேசுவது, அரசமைப்பு சட்டத்தை மதிக்காமல் பேசுவது, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசுவது, இது ஜனநாயகத்திற்கு மக்களாட்சிக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே நான் பார்க்கிறேன். ரொம்பவே சரியாக சொன்னீங்க ஐயா. இப்போ வந்து நிறைய மக்களுடைய ஒரு ஆதங்க குரலாக தான் அந்த பெற்றோர் பேசினதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஆளுநர் சொல்கிறாரு, சிபிஎஸ்சி பாடப்பிரிவில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் சுலபமாக வெற்றி பெறலாம், ஆனால் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கோச்சிங் சென்டரில் போயிட்டு சேர்ந்து படிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அதுக்கு லட்சக்கணக்கில் வந்து செலவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? ஆளுநர் பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு ஆர் என் ரவி அவர்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, காவல்துறையில மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகித்தவர் அப்படின்னு சொல்றாங்க, முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர் சொல்றாரு. ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய சேர்பர்சன், அதாவது டைரக்டரா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்து அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உளவுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய, நுண்ணறிவு துறைன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு துறையில பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான். இன்டெலிஜென்ஸ் இருக்கான்றது, காக்னிட்டிவ் ஸ்கில் இருக்கா, புரிதல் சக்தி இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. சென்னை ஐஐடி உருவானது போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிக்கள், அந்த இந்தியாவில் இருக்கிற ஐஐடிகளுக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக ஐஐடிக்குள்ள சேர்ந்த மாணவர்கள் பெரும்பகுதி யாருன்னு கேட்டா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள். இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் பெரும்பகுதி ஆறாம் வகுப்பிலிருந்து கோச்சிங் போயிருக்கிறாங்க, ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, நுழைவு தேர்வுக்கு கோச்சிங் போயிருக்கிறாங்க. சில பேர் எட்டாம் கிளாஸ்ல இருந்து, ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்து, பதினொன்று பன்னெண்டு கிளாஸ்ல இப்படி கோச்சிங் போகாம ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணல. நீட் வந்ததிலிருந்து அதிகப்படியாக சிபிஎஸ்இ பள்ளிகள் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கின்றனவே, அந்த விளம்பரத்தை ஆளுநர் அவர்கள் படித்திருக்கிறாரா படிக்கலையா? செய்தித்தாளை கேட்கிற, தினம் தினம் கையில கிடைக்கிற செய்தித்தாள் விளம்பரம் வருது, தொலைக்காட்சியில விளம்பரம் வருது, ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்திற்கான விளம்பரமா மட்டும் இல்லாம அந்த பள்ளிக்கூடம் ஒரு நீட் கோச்சிங் சென்டரோட டை அப் வச்சிருக்கு. அது யார் வச்சிருக்காங்க? சிபிஎஸ்இ பள்ளி, ஐசிஐசி பள்ளி. சிபிஎஸ்இ பள்ளியில அதிகமான மாணவர்கள் வந்து நீட் மூலமாக அல்லது ஐஐடி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தேர்ச்சி பெறாங்கன்னா காரணம் என்ன? அந்த பள்ளிகள்ல, சிபிஎஸ்இ பள்ளிகள்ல, சிபி தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ எடுத்துக்கிட்டா பெரும்பகுதி யாரு? தனியார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடத்தோட கட்டணம் என்ன? அப்புறம் அந்த கட்டணம் கட்டக்கூடிய தகுதி வேண்டும் அல்லவா, பொருளாதார தகுதி வேண்டும் அல்லவா? அந்த பொருளாதார தகுதி இருக்கிற பெற்றோர்கள் தானே மாணவர்களை கொண்டு போய் அங்க சேர்க்க முடியும். அப்போ பணக்காரர்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கு போறாங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் படிக்கக்கூடிய வாய்ப்பை அரசு பள்ளிகள் கொடுக்குது. ஆக பணம் வைத்திருப்பவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கட்டணமும் கட்ட வேண்டிய நிர்பந்தம், அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கான கோச்சிங் சென்டருக்குண்டான ஃபீஸும் கட்ட வேண்டிய நிர்பந்தம்.
அப்ப இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவர்கள் அத்துணை பேருமே பெரும் பணக்காரர்களானா கிடையாது. அப்பா அம்மா 100,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட வீட்டுல போய் பாருங்க, அப்பா அம்மா தங்களுடைய சுகங்களை எல்லாம் அவர்கள் மறைத்து விட்டு சுகங்களை எதையுமே அனுபவிக்காம பேர் மினிமம் நெசசிட்டி சொல்லுவாங்கல்ல, மிக குறைந்தபட்ச உணவு, குறைந்தபட்ச தேவைகள், இதுக்கு மட்டும் செலவு செய்து மற்ற பணத்தெல்லாம் சிறுக 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 சேகரித்து அந்த பணத்தை தான் கொண்டு போயிட்டு அவங்க வந்து கோச்சிங் சென்டர்ல கட்டுறாங்க. அந்த வேதனையிலிருந்து அந்த பெற்றோர் சொல்றார், நான் பெரிய பணக்காரன் கிடையாது, ஆனா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை நான் கோச்சிங் சென்டர்ல செலவு பண்ணிருக்கேன். ஒரு பக்கத்துல நான் செலவு பண்ண என் குடும்பத்தோட சேமிப்பு போச்சு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என் குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மன அழுத்தம் இருக்கு, அதுக்கு யார் வந்து நச்சீடு கொடுப்பாங்க அப்படின்ற முக்கியமான கேள்வியை வந்து அவர் வந்து எழுப்புகிறார். எனவே வந்து ஒரு பாடத்திட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. நீட் என்பது ஒரு சூழ்ச்சி, அது ஒரு வணிகத்தின் சூழ்ச்சி, சந்தையின் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில இங்க ஒரு சூதாட்டம் போல் நடக்குது. நீங்க வந்து ஒரு வருடம் இல்ல, இந்த ஆண்டு 144,000 பேர் நீட்டுக்கான அந்த தேர்வை எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 78,000 பேர் தகுதி பெற்றதாக சொல்றாங்க. அப்ப தகுதி பெறாமல் போற ஒரு 60-65,000 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கோச்சிங் சென்டருக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க நிலைமை என்ன? 78,000 பேர் போன வருஷத்தை விட 20,000 பேர் கூடுதலாக தேர்ச்சி பெற்றாங்கன்னு சொல்றீங்க, மகிழ்ச்சி தான். அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தகுதி பெற்றார்கள். ஆனால் எத்துணை பேர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வந்தாங்க? 20,000 பேருக்கு சீட்டு கொடுத்திருப்பீங்களா? அப்போ தகுதி பெற்று கூட மருத்துவ மாணவர் சேர்க்கை சேர முடியாமல் நின்று போனார்களே 58,000 பேர் கோச்சிங் சென்டருக்கு போய் செலவு பண்ணி தகுதி பெற்று, ஆனால் நான் எங்க சேர முடியல, MBBS லயோ BDS லயோ நான் சேர முடியல. அப்ப நான் யார்? இந்த 58,000 பேர்ல நீங்க எல்லோருமே அதிக மார்க் வாங்கினவங்க தான் தனியார் மேனேஜ்மெண்ட் கோட்டால போறாங்கன்ற உத்தரவாதத்தை நீங்க கொடுக்க முடியுமா? கடந்த கால அனுபவங்கள் நமக்கு என்ன சொல்லுது? நீட்ல வந்து 500 மார்க் 550 மார்க் எடுத்திருந்தா கூட மேனேஜ்மெண்ட் கோட்டான போகும் பொழுது அந்த கல்லூரி அல்லது அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் தனியார் மேனேஜ்மெண்ட் கோட்டால கேட்கிற பணத்தை கட்ட முடியல. 13 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆண்டுக்கு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சத்திலிருந்து 1.25 கோடி செலவு செய்ய முடியும்னு சொன்னாதான் என் குழந்தைய மருத்துவ படிப்பு படிக்க முடியும்னா எப்படி செலவு செய்வேன்? அப்போ அந்த 500 மார்க் 550 மார்க் எடுத்தவர்கள் பணம் இல்லைன்னு சொன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ல 137 மார்க் எடுத்தா கூட தகுதி தான். ஆனா என்ன இங்க தகுதி வேணும்? பணம். பணம் இருந்தா மருத்துவம் படிக்கலாம்னு சொல்றது இது சூதாட்டம்னு சொல்லாம என்ன செய்யறது? வணிக சூழ்ச்சியில சூதாட்டத்தில பெற்றோர்களும் மாணவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான சட்டத்தை இயற்றியிருக்கு. அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதற்கான வலுவான போராட்டம் நடைபெறுவது மட்டும்தான் இதுக்கு தீர்வே தவிர ஆணவத்தோடு ஆளுநர் பேசுவதை நிச்சயமாக ஏற்க இயலாது. கண்டிப்பா ஐயா, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு 100% ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அண்ணா அம்மாச்சியப்பன் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடன் ஆளுநர் ரவி கலந்துரையாடிய போது ஆளுநரிடம் நேருக்கு நேர் கேள்வி எழுப்பிய ஒரு மாணவியின் தந்தையான அம்மாச்சியப்பன் நம்மளுடன் நேரலில் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், ஐயா உங்களுடைய மகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றது எப்படி? பயிற்சி மையங்களை எத்தனை லட்சம் செலவு செய்தீங்க ஐயா? எல்லோருக்கும் வணக்கம். நான் கூட அம்மாச்சியப்பன் சேலமுருக்கலையிலிருந்து பேசுகிறேன். நேற்று வந்து ஆளுநர் மாளிகையில் பாரதியார் மன்றத்தில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களில் ஒரு 120-130 மாணவர்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவை ஐயா மேதக ஆளுநர் அவர்கள் வந்து அவங்க நடத்தியிருந்தாங்க. அதில் என்னோட பொண்ணு ஒன்று நாங்கள் போயிருந்தோம். அதில் நான் வந்து அவர் நீட் சம்பந்தமாக நடப்பாண்டில் நடந்த சம்பவங்களை பற்றி நிறைய சொன்னார். மாணவர்களோட அச்சீவ்மெண்ட்டை பற்றி பாராட்டி பேசினார். அதுக்கப்புறம் நிகழ்வு முடிகிறப்ப யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னு கேட்டாங்க. மாணவர்கள் சார்பாக யாரும் எழுந்திருக்கல. அவர் கிளம்புற மாதிரி சூழல் இருந்துச்சு. அப்போ வந்து பெற்றோர் சார்பாக நான் பேசலாமான்னு நான் எழுந்து அனுமதி கேட்டேன். பெற்றோரா அப்படின்னு சொல்லி தயங்கினாங்க. அப்புறம் வந்து சரி அனுமதி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் கேள்வி கேட்டேன். கடந்த 6-7 வருஷமாக இந்த நீட்டுனால வந்து நம்ம மக்கள் பாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அதற்கால சிலபஸ் எப்படி சிபிஎஸ்சியிலே படித்தாலும் நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வழிமுறை தெரியாததால தான் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ சமீபத்தில் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் அவர்களுக்கு உண்டான நீட் எக்ஸ்பர்ட்டுகளை வச்சு தனியா கோச்சிங் கொடுத்து அங்கேயே உள்ளே பாடத்திட்டத்தோடய கலந்து செய்யறாங்க. அதனாலதான் இந்த வாட்டி இவ்வளவு பேர் தேர்வானாங்க. இவ்வளவு பேர் தேர்வானாலும் இன்னும் 2-3 வருஷம் விட்டு வச்சுங்க நீட்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா வருவாங்க.
இந்த ஆண்டே வந்து டாப்பர்ல வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. எங்க மாணவர்கள் வந்து படிக்க முடியாதுன்னு பின்வாங்கிட்டு நாங்க இது வேண்டான்னு சொல்லவே இல்லைங்க, தெளிவா சொல்றோம். எங்களுக்கு எது சிலபஸ் தெரியாம நீ ஏதோ சிலபஸ் கொடுத்து எழுதுன்னு சொன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். இருக்கோம் 70 வருஷம் எங்களை படி படி படின்னு சொல்லி ஒவ்வொரு படியா எங்களை ஏத்தி விட்டது தண்ட அரசாங்கம் மாறி மாறி. ஆனா இப்ப புது புறவாசல் வழியா எங்களை படிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பில்டர் போட்டு பில்டர் போட்டு எங்களை கீழேயே தளர்ந்து முயற்சி பண்றது நாங்க எப்படி ஏத்துக்கிறது சொல்லுங்க. நாங்கெல்லாம் முதல் தலைமுறையே வெளியில வர்றோம், முதல் தலைமுறையே வெளியில வர்றோம். எங்க மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்காதா? அவங்க எல்லாம் படிக்க கூடாதா? அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு தான் நாங்க கேட்டோம். எப்பங்கையா அந்த நீட் வந்து வேண்டாங்கிற இதுக்கு நீங்க கையெழுத்து கையெழுத்து போடுவீங்கன்னு கேட்டேன் ஒரு பேரண்டா. அதை கேட்டதுனால ஆளுநர் வந்து ரொம்ப கோபத்து உச்சத்துக்கு போயிட்டாரு. நான் வந்து பண்ணவே மாட்டேன்னு சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்ல முடியாது, ஒரு சாதாரண பெற்றோரா தேர்வாகி அந்த தேர்வான குழந்தைகளுக்காக கேட்கல. தேர்வு வந்து 545 மார்க் வரைக்கும் வந்து 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து ரிப்பீட்டடா ஒரே சப்ஜெக்ட படிச்சு 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 அவங்க அச்சீவ் பண்ண முடியாம எத்தனை பேரு அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு குழந்தைகள் நம்ம இழந்திருக்கிறோம். அப்படி ஒரு தேர்வு வந்து நெருக்கடியான தேர்வு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி எல்லாம் நீட் இல்லாம நம்ம மருத்துவம் படிக்கவே இல்லைங்களா ஐயா? அதுக்கு ஆளுநர் வேற ஒரு விளக்கம் சொல்றாரு, அங்கெல்லாம் முறைகேடு நடக்குது. முறைகேடு நடந்தா அதை தடுக்கிறதுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசாங்கம் அவர்கள் வந்து அதை முறைகேடு தடுக்கிறதுக்கான வழியை செய்யணுமே தவிர அதுக்கு பயந்துட்டு இதை வந்து மாணவர்கள்கிட்ட போய் திணிச்சுக்கிட்டு மாணவர்கள்ட்ட வந்து இந்த பயிற்சி மையங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறத எப்படி அனுமதிக்கிறாங்க? இன்னைக்கு குற்றை செலவு மாதிரி எல்லா சிறு பெருநகரங்கள் வரைக்கும் இந்த நீட் அந்த பயிற்சி மையங்கள் வந்துருச்சுங்கய்யா. அது அதனோட கட்டணம் எல்லாம் எவ்வளவுன்னு பாருங்க. சின்னதும் பேசுமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரகத்துல வாங்குறாங்க. இது சாதாரண ஆளுகளுக்கு அந்த 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 கல்வி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஐயா, நீங்க சொல்றது புரியுது. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா பயிற்சி மையத்துல லட்சக்கணக்கில் செலவாகுது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அப்படி பாக்குறப்ப உங்களுடைய மகளுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்குமே? நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் 2.60 செலவு பண்ணிருக்கோம். பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு 9th 10th 9th 10th பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் பக்கம் ஆகுது. நல்லா கவனிங்க. இது வந்து பள்ளிக்கூட செலவு நீட் எல்லாம் சேர்த்தே உள்ள போடுறாங்க. இந்த நீட் பயிற்சி மையம் உள்ள வராதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வேற, பள்ளிக்கூடங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வேற. ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உள்ள போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வேறையாயிடுச்சு. நல்லா கவனிங்க, கடந்த 15 வருஷத்துக்கு மேலாக மருத்துவ மாணவிக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் 13,600 ரூபாங்கம்மா. ஆனா நான் அதுக்கு தகுதி பெறணும்னா நான் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணித்தான், வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணித்தான் இந்த நீட் பயிற்சி மையத்துக்கு நான் கோச்சிங்க்கு போகணும். அரசாங்கம் எங்களுக்கு வந்து 13,000 ரூபாய்க்கு செமஸ்டர் ஃபீஸ் வாங்குது. அப்படி ஒரு நல்ல படிப்பை படிக்கிறதுக்கு நான் உள்ள போறதுக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இது எவ்வளவு பெரிய முரண் இல்லைங்களா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா நீங்க சொல்றது புரியுது. இருந்தாலும் நேரடியில வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ஐயா. ஐயா, இப்போ முன்னாடி வந்து இடைவெளிக்கு முன்னாடி திரு அம்மாச்சியப்பன் வந்து நேரடியில் அவங்களுடைய ஆதங்கத்தை நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கூட்டத்தில் வந்து ஆளுநர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீட் தேர்வை ஒரு வேளை ரத்து பண்ணால் மாணவர்களுடைய கற்றல் திறன் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க வரலாறு படிக்கணுங்க, சமூகத்தை புரிந்து கொள்ளணும், ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை, மக்களுடைய போராட்டம், இது அனைத்தையும் தெரிந்து தான் எந்த ஒரு முடிவையும் குறிப்பாக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் கொள்கை முடிவு எடுக்கிறவர்கள் செய்யணும். அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களோடும் மக்களுடைய கோரிக்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பேசணும். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னு கேட்டால், நீட்டை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நடந்த ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு, அந்த வல்லுநர் குழு கண்டறிந்தது என்னன்னு கேட்டால், தனியார் மருத்துவ கல்லூரிகள், தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இதில் நடக்கக்கூடிய முறைகேடு. பணம் இருந்தால் படிக்கலாம், பணம் இல்லை ஆனால் எல்லா வகையான தகுதி திறமை இருக்குது நாம் படிக்க முடியாது என்பது தனியார் நிறுவனங்களில் நடக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கள் தங்கள் அறிக்கையில் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலத்திலும் மாநில அரசு நடத்தும் மருத்துவ கல்லூரிகளில் முறைகேடு நடந்ததாக சொல்லலை. அரசு நடத்துற கல்லூரிகள்ல முறைகேடை பத்தி அவங்க பேசல, தனியார் கல்லூரியில முறைகேடு நடக்கு, அப்ப அதை தடுக்கணும்.
அதை தடுப்பதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு தேவைன்னு சொல்றாங்க. அப்ப கூட அவங்க வந்து எலிஜிபிலிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்தல, தகுதின்ற வார்த்தையை பயன்படுத்தல, பொது நுழைவுத் தேர்வு தான் பயன்படுத்தினாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழு, அந்த நிலைக்குழுவில் நீங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பாஜகவை சார்ந்த உறுப்பினர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த வல்லுநர் குழுவுடைய அறிக்கையை ஆய்வு செய்து அது கொடுத்த பரிந்துரையில கூட 50 லட்சம் ரூபாய் அவங்க அந்த அறிக்கையிலே குறிப்பிடுறாங்க. தனியார் கல்லூரியில வந்து கட்டணமா கேட்கிறாங்க. இந்த கட்டணத்தை மாணவர்களால் எப்படி கட்ட முடியும்? அதனால் பணம் இருந்தால் படிக்கலான்றதுதான் தனியார் கல்லூரி நிலைமை இருக்குன்னு சொன்னா, அதை கட்டுப்படுத்துவதற்கு பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை இந்தியா முழுக்க நடத்தணும், எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்தந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டுன்னு சொல்றேன். 2016 திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அவரால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு, அந்த நாடாளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழு அது கொடுத்த பரிந்துரை தான். ஆகவே வல்லுநர் குழுவாகட்டும் நாடாளுமன்ற நிலைக்குழுவாகட்டும் மிக முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லுது, தனியார் கல்லூரியில் அதிகமான கட்டண கொள்ள கட்டணத்தை கூட குறிப்பிடுறாங்க. அவங்க அந்த கட்டணத்தை தடுக்கணும். எனவே மாநிலங்கள் சரியா நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரி தேர்வுகள்லாம் தேவையில்லை மாநில அரசு கருதினால் அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டு இந்த தேர்வை நடத்துங்க பரிந்துரை. உச்ச நீதிமன்றத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து வைபம் ஊழலுக்கு பிறகு உருவான சட்டம், அந்த சட்டத்தை எதிர்த்து அந்த இடத்துல இருந்து ஒரு தனியார் கல்லூரி மாடர்ன் டென்டல் காலேஜ் அந்த வழக்கு, அது உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த விசாரணை நடக்கின்ற நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தனியார் கல்லூரிகளில் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கே, இதை தடுப்பதற்கு என்னதான் நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்கின்ற போது, அவங்க வந்து நாங்க வல்லுநர் குழுவை அமைத்திருக்கிறோம், வல்லுநர் குழு நாடாளுமன்ற நிலைக்குழு கொடுத்த அறிக்கைகள் இருக்கிறது, இதன் மீது நடவடிக்கை எடுக்க நாங்க பரிசீலிச்சுட்டு இருக்கோம் சொல்றாங்க. அப்ப அந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றம் வாசித்து விட்டு அந்த அறிக்கையை பரிசீலனை இருப்பதனால் அது பரிசீலித்து முடிக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து ஒரு இடைக்கால குழுவை ஒண்ணு அமைச்சாங்க. அந்த அறிக்கையில் இருக்கிற விஷயத்தை பரிசீலிச்சு நடவடிக்கை எடுங்க தான் பரிந்துரைத்தாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் கூட மே மாதம் 2016 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல நீட்ட அவங்க பரிந்துரைக்கல. ஏற்கனவே வல்லுநர் குழுவும் நாடாளுமன்ற நிலைக்குழு என்ன சொல்லி இருக்கோ அதன்படி நீங்க நடங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதன்படி நடக்காம பிறகு நீட்டை கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. நீங்க உச்ச நீதிமன்றத்தை பழி போடுறது நியாயமே கிடையாது. அதற்கு பிறகு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. இதனுடைய விளைவு என்ன? நீட்டுக்கு முன்னாடி 6 லட்சத்திலிருந்து 9 லட்சம் தனியார் கல்லூரியில வந்து கட்டணமா வசூல் பண்ணாங்க. சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் நன்கொடை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க 40 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரைக்கும். சட்டத்திற்கு புறம்பாக வசூல் செய்தால் அதை கண்டுபிடித்தால் நீங்க என்ன செய்யலாம்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ சட்டத்திற்கு புறம்பாக நன்கொடை கேட்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற உரிமை யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு இருக்கு. ஆனா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்தாங்கன்னா, 50% இடத்திற்கு தான் அரசால் கட்டணத்தை தீர்மானிக்க முடியும், மீதம் இருக்கிற 50% இடத்திற்கு அரசால் கட்டணத்தை தீர்மானிக்க முடியாது. அந்தந்த தனியார் கல்லூரிகள் தங்களுடைய கட்டணத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப என்ன ஆகுது? தனியார் கல்லூரியில 13 லட்சம் கேட்கிற கல்லூரி இருக்கு, 15 லட்சம் கேட்கிற கல்லூரி இருக்கு, 20 லட்சம், 22 லட்சம், 25 லட்சம், இதெல்லாம் ஆண்டுக்கு கேட்கிற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அப்படி என்றால் 5 ஆண்டுக்கு சேர்த்து நான் கிட்டத்தட்ட 60 லட்சத்திலிருந்து 1.5 கோடி வரைக்கும் செலவு செய்யணும்னா, இவ்வளவு செலவு செய்யணும்னா பணக்காரன் தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது? நீட் படிக்க முடியாது, அதாவது மருத்துவராக முடியாது. அப்ப இந்த கவலையைத்தானே நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்தது, இந்த கவலையைத்தானே உச்ச நீதிமன்ற கவலை தெரிவித்தது. அங்க எது நீட்டுக்கு முன்னாடி சட்ட விரோதமோ நீட்டுக்கு அப்புறம் அது சட்டப்படி ஆயிடுச்சு. நீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பணம் வாங்கினீங்கன்னா சட்ட விரோதம், ஆனா நீட்டுக்கு அப்புறம் இது என்ன ஆயிடுச்சு? சட்டப்படியே நீங்க என்ன செய்யலாம்? கட்டணமா வாங்கலாம், நன்கொடையா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லீகல் கிடையாது, லீகல் அப்படின்ற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. எனவே நீட்டினால் வணிக மையத்தை ஒழிக்க முடியவில்லை. அனுபவ ரீதியாக ஒரு பெற்றோர் பேசினாரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதுதான் இன்றைக்கு பள்ளி கல்வியை கூட நீங்கள் வணிகமயமாக்கிட்டீங்கன்றதுதான். பள்ளிக்கல்வியில பெற்றோர்கள் வந்து கட்டணத்தை கட்டுவது மட்டுமல்லாமல் கோச்சிங் சென்டருக்கும் சேர்த்து கட்ட வேண்டிய சூழலை உருவாக்கிட்டீங்க. அப்ப உயர்கல்வியும் வணிகமயமாக்கி இருக்கு, பள்ளி கல்வியும் வணிகமயமாக்கி இருக்கு. விளம்பரங்கள், பத்திரிகையில வர விளம்பரம் என்ன சொல்லுதுன்னா,
எங்களுடைய கோச்சிங் சென்டர் மூலமாக படித்தவர்கள் 20,000 பேர் மருத்துவ மாணவர்களாயிருக்கு, மருத்துவ கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாங்க, MBBS சேர்ந்திருக்காங்க, விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பத்திரிகை படிக்கவே இல்லையா? பல லட்சம் பிரதிகள் விற்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் அந்த விளம்பரத்தை ஆளுநர் அவர்கள் பார்க்கவே இல்லையா? எப்படி கோச்சிங் சென்டர் போகாமலே எல்லாரும் பாஸ் பண்றாங்க எப்படி சொல்றீங்க? இன்னொரு நிறுவனம் விளம்பரம் கொடுக்குது, எங்க நிறுவனத்தின் மூலமாக 10,000 பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லுது. அப்ப இது தவறா? தவறுன்னா அந்த விளம்பரம் கொடுத்த அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கெல்லாம் ஆளுநர் வந்து பரிந்துரைக்கணும். அது கோச்சிங் சென்டருக்கு பலரும் போறாங்க. இப்ப அந்த பெற்றோர் சொன்னது போலதான், கொஞ்சம் காசு இருக்கிறவங்க சின்ன சின்ன அளவில் நடக்கிற கோச்சிங் சென்டருக்கு போறாங்க, ஆன்லைன் கோச்சிங்க்கு போறாங்க. சில கோச்சிங் சென்டர்ல ஹைடெக் வசதிகள் வச்சிருக்கிறாங்க, அதற்கு தகுந்தார் போல் கட்டணத்தை வாங்குறாங்க. அப்போ அதுல போனாதான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விளம்பரத்தின் மூலமாகவும் பல்வேறு வகையிலையும் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் கட்டாயப்படுத்தி கட்டுவதை போலத்தான் கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க விளம்பரத்தின் மூலமாகவும் என் மனதை தயார் பண்றீங்க. நீங்க வந்து என்னை வீட்டுல இருந்து கையை பிடிச்சு குட்டு போல, ஆனா என் மனநிலையை உங்களுடைய விளம்பரம் மூலமாக, உங்களுடைய பேச்சின் மூலமாக நீங்கள் வந்து உருவாக்குறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தை பயாலஜி படிக்குதுன்னா 18 வயதுக்கு உட்பட்ட பயாலஜி தான் படிக்க முடியுமே தவிர, 18 வயசுக்கு அப்புறம் அது படிக்க போறிய மருத்துவ பயாலஜி எதுக்கு இங்க படிக்க போகுது? அது தாவரவியல் படிக்கிறதுன்னு சொன்னா அது MBBS தாவரவியல் பிளஸ் டூல படிக்க போகுது, அது MBBS போய் தான் படிக்க போகுது. விலங்கியல் பிளஸ் டூல விலங்கியல் நான் படிக்கும் பொழுது உடல் உறுப்புகளை தான் நான் தெரிஞ்சுப்பேன், அது பற்றி ஒரு அறிமுகம் தான் எனக்கு கிடைக்கும். அது உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன, உறுப்புகளுக்கு என்ன பாதிப்பு வரும், அது எப்படி அதெல்லாம் போய் படிக்கிற படிப்புக்கு பேர் தான் MBBS. அப்ப 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு அந்த வயதிற்கு தேர்ந்த நான் வந்து விலங்கியலோ தாவரவியலோ வேதியியலோ இயற்பியலோ படிக்கிறேன்னா அந்தந்த துறையில நான் ஆளுமையா வரலாம். நாங்க எல்லாருமே எங்க போக போறது இல்ல, மருத்துவத்துக்கு போக போறது இல்ல. அப்ப அடிப்படையில அந்த குறிப்பிட்ட பாடத்தில் நான் வல்லுநர் ஆகியிருக்கிறேன்னா தான் நீங்க சோதிக்கணும். அதற்கு பிறகு என்னை இன்னொரு சோதனைக்கு உட்படுத்துவது என்பது எந்த வகையில நியாயம்? ஒரு சிலபஸ் எழுதும் பொழுது அந்த சிலபஸினோட பகுதி தாங்க மதிப்பீடு. ஒரு பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி, இந்த பாடத்திட்டத்தில் இவ்வாறு கற்பித்தல் முறை இருந்தால் அவர்களை இப்படி நீங்கள் மதிப்பிடணும்னு அந்த சிலபஸினுடைய ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ள அது வந்துடும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, நான் ஒரு சிலபஸ் கொடுத்துருவேன், அந்த சிலபஸ் போர்டு எக்ஸாம்ல ஒரு மதிப்பீடு நடக்கும், ஆனா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் வந்து இன்னொரு மாதிரி தேர்வு நடத்துவேன். இங்க சிலபஸ் பிரச்சனை இல்ல, சிலபஸ் தாண்டி நீங்க நடத்தக்கூடிய தேர்வு முறை. சாதாரணமா குழந்தைக்கு என்னங்க சொல்லுவீங்க, எக்ஸாமுக்கு அனுப்புறீங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் சரி தெரியுமோ தெரியாதோ எழுதுப்பா, சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் நீ என்ன செய்யணும், எழுதணும். இப்படிதானே குழந்தைக்கு, ஏன்னா குழந்தைக்கு எதுக்காக அப்படி சொல்றோம்னா அது உளவியல் தான். நான் எழுத தொடங்கினா எனக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியலன்னு போது நான் எதையோ ஒண்ணு யோசித்து எழுத, இல்ல இல்ல இதுதான் அடிச்சு எழுதுவாங்க குழந்தைங்க. அப்ப அவங்க எழுத தூண்டுறதுக்காக நாம என்ன சொல்றோம், நீ சும்மா இருக்க கூடாது, உனக்கு ஏதாவது தெரியாமலா இருக்கும், நீ தான் வகுப்புல உட்கார்ந்து இருந்த, உனக்கு என்ன தோணுதோ அதை எழுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீட்டில் என்னங்க, நெகட்டிவ் மார்க்குங்க. எல்லா கேள்விக்கும் நீங்க சரியா பதில் எழுதுனா ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மார்க் கிடைக்கும்னா, ஒரு விடை தப்புன்னா நீங்க எடுத்த 4 மார்க்ல இருந்து 1 மார்க் எடுத்துருவாங்க. அப்ப நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, பயிற்சி தேவைப்படுது. எனக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எனக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த விதம் வேற, தேர்வை அணுகு எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே. அப்ப தேர்வை அணுகும் போது நீ உற்சாகம் ஊட்டினீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சா மட்டும் எழுதணும், சரியா தெரிஞ்சா மட்டும் எழுதணும், மிரட்டுறீங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், மிரண்டு போறேன். அந்த மிரட்சியிலிருந்து என்னை மீட்பதற்கு பெற்றோர் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பயிற்சி மையத்தை கொண்டு போக வேண்டியது. 2வது, 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து ரிபல் ஏஜ். நீங்க எதை சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்பாங்க. ஒரு விடையை சொன்னீங்கன்னா அது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. இந்த உரையாடல் மூலமாக தான் வகுப்புறையில குழந்தை படிப்போம். ஆனா இப்போ நீட்ல என்ன சொல்றீங்க, அப்படிலாம் கிடையாது, கேள்வி நான் கேட்பேன், 4 பதில் கொடுப்பேன், 4 பதில் 1 பதில் கரெக்ட், அதை கண்டுபிடிச்சு எழுதுன்றீங்க. அதுக்கு மேல நீ என்ன சிந்திக்க கூடாதுன்றீங்க. ஏன் 4மே தப்பு நான் சொல்றேன், எவன் ஒருத்தர் 4மே தப்புன்னு சொல்றானோ அவன் தான் விஞ்ஞானி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணதுனாலதான் உங்களுக்கு அடுத்தபடியா யார் வர்றாரு, உங்களுக்கு ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வர்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்க இருந்து ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், அதுக்கு முன்னாடி இருந்த கலீலியோ, அதுக்கு பிறகு வந்த நியூட்டன், நியூட்டனுக்கு அப்புறம் வந்தவர்கள், இவர்களை எல்லாம் மறுக்கவில்லை என்றால் எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்?
நிலை மறுத்தலும் நிலை மறுத்தலை நிலை மறுத்தலும் தான் அறிவியல், அதான் இயற்பியல், லா ஆஃப் நெகேஷன் தான் இயற்பியல். அப்ப எனக்கு என்ன தோணும், இது தப்புன்னு தோணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு முன்முடிவோடு இருக்கிறீங்க, இதுதான் சரின்னு சொல்றீங்க, அது முரண்பாடு. ஆக என்ன, முரண்பாட்டில் இருந்து புதிய வெளிச்சத்தை தேடுதல் இருக்கக்கூடிய குழந்தைய அந்த தேடுதலுக்குள்ள போக கூடாதுப்பா. கேள்வி இப்படிதான் இருக்கும், பதில் இப்படிதான் இருக்கும், அதுக்கு உன்னை தயார்படுத்தி, அதுதான் கோச்சிங் சென்டர். அப்ப கோச்சிங் சென்டர் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன், க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன்ல தான் இங்க பிரச்சனை. நீட் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னுக்கும் போர்டு எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிபிஎஸ்இ கூட தான் எக்ஸாம் நடத்துறாங்க, சிபிஎஸ்இ சிலபஸ்ல எடுக்க எக்ஸாம் எழுதுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆளுநர் சொன்னாருன்னு சொல்றீங்களே, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அதை படிச்சா ரொம்ப சுலபமா இருக்கும். அப்ப சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல சிபிஎஸ்இ நடத்துற போர்டு எக்ஸாம் மார்க்கை ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் மார்க்கை நம்பாம நீங்க என்ன செய்றீங்க, என்டிஏக்கு போன்றீங்க. அப்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துற எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு உண்டான அந்த டெஸ்டுக்கு உண்டான கோச்சிங் சென்டர். காரணம் என்ன, மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன், ஒரு கேள்வி கொடுத்து நாலு விடை, அந்த நாலு விடையில இருந்து ஒரு பதில் தயார் பண்ணுன்றது. ரெண்டாவது நெகட்டிவ் மார்க். மூணாவது கேட்கப்பட்ட கேள்வியில இத்தனை நொடிக்குள்ள நான் என்ன செய்யணும், ஆன்சர் எழுதணும் இல்லைங்களா. இவ்வளவு நெருக்கடியில் இருந்து ஒரு குழந்தை வந்து மீண்டு வரணும்னா அதுக்கு பயிற்சி வகுப்புக்கு போகாமல் வாய்ப்பில்லை என்ற உளவியலுக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் தள்ளப்படுறாங்க. அதன் விளைவு தான் கோச்சிங் சென்டர். கண்டிப்பாக சார், ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நேரையில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ வந்து உங்களுடைய அந்த பதில்கள் வந்து நிறைய மாணவர்களுடைய குரலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேவாவது நம் நாட்டில் நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் இந்த நீட் விளக்கில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி நான் நம்பலாம். நேரையில் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி.